வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நான் டொனேட்டா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மாலத்தீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சொலிஹ் இலங்கைக்கு விஜயம். கருப்பு ஜூலை கலவரத்தை நினைவு கூர்ந்து கொழும்பில் கவனயீர்ப்பு. நாட்டில் தொற்றால் மேலும் 43 பேரை காப்பாற்ற முடியவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிப்பு. வர்த்தக வாகனங்களுக்கான வருடாந்த வருவாய் உரிம கட்டணத்தை குறைத்து ஆடம்பர வாகனங்களுக்கான வருவாய் உரிம கட்டணத்தை அதிகரிக்க திச விதாரண கோரிக்கை. நிலையான தேசிய கொள்கை ஒன்றை உருவாக்கிக் கொள்ளும் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என மைத்திரிபால சிறிசேன தெரிவிப்பு. ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றிய சிறுமிக்கு நியாயம் கோரி அவருடைய சொந்த ஊரில் கவனயீர்ப்பு. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தற்போது அதிகாரத்தில் உள்ள அனைத்து ராஜபக்சவினரும் போட்டியிடுவார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அறிவிப்பு. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்களில் நாட்டில் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றதாக தகவல். எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பின் காரணமாகவே நாமும் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. வடக்கு கிழக்கில் பெண் பிரதிநிதித்துவம் இல்லை என்பதானது வெட்கக்கேடான விடயமாகும் என அனந்தி சசிதரன் தெரிவிப்பு. தடுப்பூசிகள் வழங்கப்படுவதில் வவுனியா ஆசிரியர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். மாலத்தீவு ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது சொலிஹ் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார். 3 விஜயம் ஒன்றை மேற்கொண்டு அவர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். ஜனாதிபதி இப்ராஹிமுடன் பிரதிநிதிகள் குழுவொன்றும் இந்த விஜயத்தில் இணைந்து கொண்டுள்ளது. கருப்பு ஜூலை கலவரத்தை நினைவு கூர்ந்து கொழும்பில் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம் எனும் தொலைப்பொருளில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் கிறிஸ்தவ ஒத்துழைப்பு இயக்கம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. மனித உரிமை செயற்பாட்டாளரான அருட்தந்தை சக்திவேல் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் கத்தோலிக்க ஆயர்கள், பௌத்த பீக்குகள், சிவில் உரிமை செயற்பாட்டாளர்கள் என பலரும் பங்கேற்றுள்ளனர். இதன்போது போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் மீண்டும் ஒரு கருப்பு ஜூலை வேண்டாம், இனவாதம் வேண்டாம், தமிழ் மற்றும் முஸ்லிம்களின் கூட்டுரிமைகளை பாதுகாக்கவும் என கோரி பதாதைகளை ஏந்தியிருந்தனர். நாட்டில் தொற்றால் மேலும் 43 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் 30 தொடக்கம் 59 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 9 ஆண்களும் 2 பெண்களும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 16 ஆண்களும் 15 பெண்களுமாக 43 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் நாட்டில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 3870 உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வர்த்தக வாகனங்களுக்கான வருடாந்த வருவாய் உரிம கட்டணத்தை குறைக்க வேண்டும், அத்துடன் ஆடம்பர வாகனங்கள் மீதான வருடாந்த வருவாய் உரிம கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திச விதாரண கோரியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வுக்கு பின்னர் அனைத்து போக்குவரத்து செலவுகளும் அதிகரித்துள்ளதால் எரிபொருள் விலை மற்றும் வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ளது. வர்த்தக வாகனங்களான பேருந்துகள், பாரவூர்திகள் மற்றும் முச்சக்கர வண்டிகளின் வருடாந்த வருவாய் உரிமை கட்டணங்கள் சாதாரண மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எனவே அதன் கட்டணங்கள் குறைக்கப்பட வேண்டும். ஆடம்பர வாகனங்களின் ஆண்டு வருவாய் உரிம கட்டணத்தை குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை அதிகரிப்பதன் மூலம் வர்த்தக வாகனங்களின் உரிம கட்டண குறைப்பால் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய முடியும். குறைந்த செலவில் தொடரூந்து சேவையை உருவாக்கி அதனை பொருட்களின் போக்குவரத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். காலத்திற்கு காலம் அரசாங்கங்கள் மாறினாலும் நிலையான தேசிய கொள்கையொன்றை உருவாக்கிக் கொள்ளும் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதய கமன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான 2 விவாதத்தில் உரையாற்றிய வேளையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமைச்சு பதவி மாறினாலே கொள்கையை மாற்றிக்கொள்ளும் நிலை இனியும் தொடரக்கூடாது என அவர் சபையில் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனின் வீட்டில் பணிப்பெண்ணாக பணியாற்றிய போது எரிகாயங்களுடன் உயிரிழந்த 16 சிறுமிக்கு நியாயம் கோரி அவருடைய சொந்த ஊரான டயகமவில் கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. டயகம தோட்ட தொழிலாளர்கள் டயகம நகரில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். இதற்கு முன்னரும் இதுபோன்ற பல சம்பவங்கள் பெருந்தோட்டங்களில் இடம்பெற்றுள்ள நிலையில் அவற்றுக்கு இதுவரை நியாயம் கிடைக்கவில்லை. பெருந்தோட்ட
கட்டுப்பட்டு பகுதிகளில் உள்ள சிறுவர்களை இவ்வாறு தொழிலுக்கு அமர்த்துவோர் தொடர்பில் கண்டறிந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். உயிரிழந்த 16 வயது சிறுமிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் தராதரம் பாராது கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபே ராஜபக்ஷ மாத்திரமன்றி தற்போது அதிகாரத்தில் உள்ள அனைத்து ராஜபக்ஷவினரும் போட்டியிடுவார்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி அறிவித்துள்ளது. அந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரும் இராஜாங்க அமைச்சருமான ஸ்ரீபால கம்லத் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அரசு தலைவர் கோட்டாபே போட்டியிடுவார். எனினும் அவர் நேற்று வெளியிட்ட அறிக்கை பற்றி ஜனாதிபதியிடம் தான் கேட்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு தலைவரால் சௌபாக்கிய திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்ட வேலை திட்டங்களுக்கு அமைய நாடு என்றபடி விசேடமாக தேசிய பாதுகாப்பு பொருளாதாரத்தை பலப்படுத்திய பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மாத்திரமே அதிகாரத்தில் இருக்கும். குறைந்தது இந்த அபிவிருத்தி பணிகளை சம்பூரணப்படுத்த 5 வருடங்களாவது தேவைப்படுகின்றது. பிரதமர் பதவி குறித்த விடயத்தில் தகுதியுடையவர் நியமிக்கப்படுவார். தற்போதுள்ள அனைவரும் அடுத்த முறையிலும் பதவிக்கு வர வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனையாகும். பசில் ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ நிதியமைச்சராகவோ வந்தாலும் அவரது திறமை மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது. அதே போல நாமல் ராஜபக்ஷவும் இளைஞர்கள் இடையே நம்பிக்கை பெற்றவர். எமக்கு இன்னும் 5 வருடங்கள் இருப்பதால் ஜார் அடுத்த ஜனாதிபதி பிரதமர் என்ற கேள்விக்கான பதிலை இப்போதிருந்தே ஏற்பாடு செய்து வருகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 10 மாதங்களில் நாட்டில் பாரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இவ்வாறு கின்னஸ் சாதனை படைத்திருக்கும் அரசாங்கத்திற்கு எதிராகவே நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர வேண்டும். இவ்வாறு கின்னஸ் சாதனை படைத்திருக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வராமல் இருக்கும் எதிர்கட்சியையும் கின்னஸில் பதிவிட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் அமைச்சர் உதயகமன் பிளவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் கொண்டு வரப்பட்டிருக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான 2 நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலையில் ஏற்பட்டுள்ள அதிகரிப்பின் காரணமாகவே நாமும் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயகமன் பிளவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான 2 விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எந்த ஒரு அரசாங்கமும் எரிபொருள் அல்லது அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை விருப்பத்துடன் அதிகரிப்பதில்லை. எரிபொருள் கூட்டுத்தாபனம் நட்டமடைந்து செல்வது காலாகாலமாக இடம்பெறும் பிரச்சனையாகும். இன்று நேற்று உருவானதல்ல, இது 20-30 வருடங்களாக நாம் எதிர்கொண்டு வரும் சவால்களாகும். இது தற்காலிகமான அதிகரிப்பாகும். பொதுஜன பெருமுனவின் கருத்தையே அதன் பொதுச்செயலாளர் கூறியிருந்தார். அத்துடன் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பை நாம் பாதுகாப்போம். நாட்டை சுபீட்சத்துக்கு கொண்டு செல்ல ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு மக்கள் வழங்கிய ஆணையை பாதுகாக்க நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசிகள் வழங்கப்படுவதில் வவுனியா ஆசிரியர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் மாதம் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தும் நிலையில் ஆசிரியர்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இலங்கையின் அநேகமான மாவட்டங்களில் ஆசிரியர்களுக்கான தடுப்பூசிகளில் கணிசமானவை வழங்கப்பட்டுவிட்டன. வடக்கில் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் ஆசிரியர்களுக்கான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் வவுனியா மாவட்டத்தில் 2,802 ஆசிரியர்களும், 205 அதிபர்களும், 198 பாடசாலை மற்றும் வலயத்தில் பணியாற்றும் ஏனைய ஊழியர்களும் உள்ள நிலையில் அவர்களுக்கான தடுப்பூசிகள் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தடுப்பூசி வளங்களில் வவுனியா மாவட்ட ஆசிரியர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். பெண்கள் சிறுவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்காக குரல் கொடுப்பதற்கு வடக்கு கிழக்கில் பெண் பிரதிநிதித்துவம் இல்லை என்பதானது வெட்கக்கேடான விடயமாகும் என முன்னாள் வடக்கு மாகாண மகளிர் சிறுவர் விவகார அமைச்சர் அனந்தி சசிதரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறுவர் துஷ்பிரயோகங்கள், இணைய வழியில் சிறுவர்களை விற்பனை செய்தல், பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தல் என இலங்கையில் நாளாந்தம் பல்வேறு செய்திகள் வெளியாகி வருகின்றது. இந்த நிலையில் அண்மையில் ஒரு சிறுமி இணைய வழியில் விற்பனை செய்யப்பட்டுள்ளார்.
குறித்த சிறுமியின் முதல் பாதுகாவலரான பெற்றோர் விற்பனை செய்திருக்கின்றனர். இதற்கு பின்னால் காவல்துறை உயரதிகாரி, இராணுவ உயரதிகாரி, உத்தியோகத்தர்கள் என பலர் இருந்ததாக செய்திகள் மூலம் அறிய முடிகின்றது. இதுபோன்று பிரச்சனை இடம்பெற்ற காலத்தில் நடந்த சிறுவர் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் சாட்சியங்களுடன் நாங்கள் நீதி கோரிய போது அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தால் இவ்வாறான குற்றச் செயல்கள் இடம்பெற்றிருக்காது. இதேவேளை அமைச்சர் ரிசாட் பதியுதீனின் வீட்டில் வேலை கமர்த்தப்பட்ட சிறுமி தொடர்பில் பல்வேறு விதமான செய்திகள் வெளியாகி வருகின்றது. அவரது உடற்கூற்று பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.